அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் மூத்த பத்திரிகையாளரான ரவீந்திரந்திரசாமி தற்போது கொடுத்துருக்கக்கூடிய நெருக்காண்டில் சீமான் ஒரு கோடி வாக்கு வாங்க தான் போறாரு அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காரு இது குறித்த சீமானுடைய ஆரம்ப கால அரசியல் வாழ்க்கையிலிருந்து ரவீந்திர நுரைசாமி மட்டும் அரசியல் நகர்வுகளையும் சரி அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்குது அப்படின்றதையும் எல்லா நேர்காணல்களையும் வெளிப்படையாகவே பேசியிருக்காரு அந்த ஒரு தருணத்துல எல்லா பத்திரிகையாளர்களுமே ஒருதலை பட்சமாக சீமானை ரொம்ப தாழ்த்தியும் திமுக அதிமுக உயர்த்தியும் பேசிட்டு இருக்கும்போது இதுதான் நிலவரம் அப்படின்னு ரவீந்திர துந்தரைசாமி மட்டும்தான் ரொம்ப வெளிப்படையாக சீமானுக்கு சாதகமான நிறைய தகவல் வெளியிட்டிருந்தாரு இதனால அவர் மேல பாத்தீங்கன்னா திமுகவுடைய கைகூலிகள் ரவீந்திரசாமி சீமானுக்கு சொம்பு அப்படின்னு ஒரு முத்திரையை குத்திருந்தாங்க ஆனாலுமே இந்த மாதிரியான விமர்சனங்களை கண்டுகொள்ளாம தமிழ்நாட்டுடைய நிலவரம் என்ன அப்படின்னோ மக்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல்களையும் ரொம்ப வெளிப்படையாக மக்களோட மக்களாக இணைந்து நிறைய கருத்து கணிப்பையும் எடுத்த பிறகுதான் சீமானுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னே நான் சொல்றேன் அப்படின்னு ரவீந்திரசாமி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த வரிசையில சவுக்கு சங்கர் பாண்டே ஷாம் இது போன்ற நபர்கள் இருந்தாலுமே ஆனா ரவீந்திரசாமி கணித்து நிறைய தகவல்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மையாகவும் ஒருதலை பட்சமும் இல்லாம இருக்க காரணத்தினாலதான் ரவீந்திரநந்திரசாமியோட நேர்காணலை பாக்கிறதுக்கு அதிக மக்கள் ஆர்வம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில் தற்போது ரவீந்திரன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் நாம் தமிழ் கட்சியுடைய மிகப்பெரிய லட்சியமாக என்ன இருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு கோடி வாக்கு வாங்கணும் தான் இருக்கு அப்படின்னா அதை நோக்கிய பயணம் தான் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானும் சரி எல்லா ஊர்களிலையும் சென்று மக்களோட மக்களாக அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நேராகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு தற்போது எழுபது மடங்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் இதே பாதையில சீமான் சென்றாரு அப்படின்னு வரப்போற இந்த இருபத்தி நாலு தேர்தல் அப்படின்றது ஒரு கோடி வாக்கு வாங்குறதுக்கான ஒரு தருணமாக நாம் தமிழ் கட்சி அமையும் அப்படின்னு ரவீந்திர சுந்தரசாமி பாத்தீங்கன்னா நெறியாளரிடம் ரொம்ப சவாலாகவே பேசியிருக்காரு ஏன்னா இந்த நேர்காணல் எடுத்திருக்கக்கூடிய நெறியாளர் பேசுவார் திமுக சாதகமாக ரவீந்திரன் பேசுவார் அப்படின்னு ஒரு சில கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி திமுக கட்சியை மட்டம் தட்ட மாதிரியும் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருக்கிறது அப்படின்றது நெறியாளருக்கு ஒரு பெரிய பீதி அடையக்கூடிய செயலாகவே இருக்கு ரவீந்திரன் எப்படி திமுக கட்சியை இவ்வளவு விமர்சிச்சு பேசுறாரு அப்படின்னு ஒரு பார்த்து ரியாக்சன் இருந்தே தெரிஞ்சிருந்தது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வரக்கூடிய தேர்தலில் சீமான் ஒரு கோடி வாக்கு வாங்கிடுவாரா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமசில் தெரிவிங்க நன்றி வணக்கம்